எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மீன் பிடிச்சிருப்போம். அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 33 முள்ளை வச்சு கிழங்கா மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இலி பூச்சினா உயிரோட தான் இது. என்ன சைஸ் முள்ளு ப்ரோ? இது 25. இதை நான் பண்ணு அரி அவங்க மொத்தம் எத்தனை முள்ளு ப்ரோ கட்டிக்கிறீங்க? 33. நம்மளா நம்மளா அப்படி வச்சா? ஆமாம், சாப்பாடு அப்படி தான் அடிக்கணும். அவங்க வந்து 4 முள்ளு 5 முள்ள நம்ம கடி. சாடாம வந்து வேறு கை வேறு ஊதுறாது. இது ஃபஸ்ட்டு வேணா இப்போ கால் வந்து வீட்டில் எங்க போய் குச்சி வச்சேன்னு நீங்க சிரிப்பீங்க. எங்க பாண்டிச்சேரியில வந்துட்டே அங்கிருந்தே இடையே வந்துட்டு ஒரே ஒரு ஆப்பு ஒரு பீர் ஒரு கட்டியும் போட்டு அவள பாடி முடிஞ்சு இப்போ மொட்டை மேல உட்காந்து அப்படியே சாய்ஞ்சிட்டு போயிருக்கேன். வேற எதுவும் அடி இல்லை. இதில் ஒன்றுமா ப்ரோ மாட்டோம் மாட்டி விட்டு இது உள்ள வலிச்சு இது உள்ள போய் மூழ்கி இது மக்களே. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா 33 முள்ளுக்கும் இறக்க கொடுத்துட்ருக்காரு. இங்கே இறக்க கொடுத்துட்டுருக்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அண்ணன் கிழங்கா மீன் அடிச்சுன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் கிழங்கா மீன் தாங்க. எந்த அண்ணன் ஏன் பார்த்தீங்கன்னா நொதி நடக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவர் காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அடிபட்டால் கூட நான் மீன் பிடிக்க வருவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. அந்த போல் இருக்கவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கூட அடிப்பட்டால் கூட ஃபிஷிங் போகாமல் இருக்க முடியாது. மக்களே அண்ணன் என்ன இறை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கடல் ஓரத்தில் இருக்க சிப்பி தாங்க யூஸ் பண்ணுறாரு. அந்த சிப்பிக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன், கீச்சா மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு மீன் மாட்டிச்சுங்க. என்ன மீன் பார்த்தீங்கன்னா அது திருக்க மீன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர் இருக்குங்க அந்த மீனுக்கு. உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த மீன் கடைசியில் பாருங்கள் நம்ம அண்ணா எவ்வளோ அழகாக பிடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம் ஓடி வந்துடுவேன் மக்களே. நான் ஏன் ஓடுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அங்கே கிழங்கா மீன் பிடிச்சிட்டேன்னு சொல்லி குரல் கொடுத்தாரு மக்களே. அதுதான் ஓடுறேன். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா 33 முள்ளு எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளி தான் போகிறது. பாருங்க எவ்வளோ லாங்கு அதை போய் உளுந்துருக்கு. பார்க்கலாம் என்ன மீன் மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம பிரதர் பண்ணு கட்ட வச்சிட்ருக்காரு. மக்களே ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துங்க. அதுக்குள்ளே நம்ம அண்ணன் கூப்பிட்டாரு துண்டில் ஏதோ வலிக்குதுப்பா வாப்பான்னு சொல்லிட்டு. கிட்டே போய் பார்த்தேங்க 1-2 துண்டில் பார்த்தீங்கன்னா கீச்சா மீனும் கிழங்கா மீனும் துள்ளிட்டு வருது தெரியுங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக குப்பை தாங்க இருக்கும். ஏகப்பட்ட குப்பை கடலில்.
அண்ணா தெலுங்கா மீன் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த தீச்சா மீன்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறாருங்க. தீச்சா மீன்லாம் தேவையில்லை. தெலுங்கா கிலோவை கேட்டேங்க, ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒரு கிலோ 700 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரைக்கும் போதும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த தெலுங்கா மீன் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்தேங்க, வேறு லெவலில் இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நீங்கள் அந்த கிழங்கா மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 33 மில்லும் பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மீனெல்லாம் வந்து வேணுன்ற மீன் பையில் போட்டு வேணான்ற மீனை வந்து தூக்கி போடுறாங்க. போத்துட்டு நம்ம செகண்ட் டைம் ரெடி ஆகிட்டாங்க கோக்குறது. இதில் கோத்துட்டு பாருங்கள், ஏகப்பட்ட குப்பை வரும். கிழங்கா பார்த்திங்கன்னா 3-4 தாங்க வரும். 33 முள்ளில் நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்ணா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 முள் தான் போடுவார். 5 முள்ளுக்கே 4 கிழங்கா 3 கிழங்கா வரும். அண்ணன் 33 முள் போடுறாரு. நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாரு. அவர் தூண்டியில் என்ன மீன் மாட்டிக்கு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம். அவரில் பாருங்கள் எவ்வளோ முள், மேக்ஸிமம் 5-6 முள் தாங்க இருந்திருக்கும். அதுக்கே பாருங்கள் ஒரு கிழங்கா மாட்டியிருக்கு. அண்ணனை கேட்டேன், நீங்கள் என்னென்ன பண்ணுவேன் கிழங்கா கேட்டேன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம்ப்பா அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறேன். அவர் கேட்டதுக்குப்பா இதெல்லாமாப்பா வீடு இருக்க ஒரு கிழங்கா பிடிக்கிறதெல்லாம் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ கிழங்கா பிடிச்சி வச்சுருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் உயிரோடு தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 700 ருபீஸ் இல்லை 600 ருபீஸ் மேக்ஸிமம் விற்பாங்களாம். அன்றைக்கி வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மேக்ஸிமம் விற்றுருவாங்களாம். சரிங்களா, 4-5 முள் தான். அண்ணா தூக்கி போடுறாரு, பார்க்கலாம் என்னென்ன மீன் மாட்டு சொல்லி. வேற எவ்வளோ தூக்கி போடுறாரு பாருங்களேன், தூக்கி போட்டார் பாருங்கள் லாங்கு. அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒரு மீன் வந்து எதுக்குப்பா வீதி எடுக்கிறேன் அப்படின்னாரு. அந்த ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு கடலில் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் என்னென்ன மீன் மாட்டுதுன்னு பாருங்கள். அண்ணா வலிக்கிறாரு பாருங்கள், மீன் மாட்டிக்கிச்சு. இந்த டைம் என்ன மீன் பார்க்கலாம், எத்தனை மீன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அந்த கரை ஓரத்தில் அது நீந்திட்டு வரும்போது அழகு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குப்பை மாட்டிகிட்டு வந்துட்டு பாருங்கள் அண்ணனுக்கு. இதில் மீனே மாட்டலை. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் போட்டாருங்க. நீங்கள் ஃபிஷிங்கு ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணன். கேட்டேங்க, நீங்கள் எத்தனை வருஷம், நான் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற கேட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த யூடியூப் சேனல்ப்பா அப்படின்னு கேட்டார். நம்மளது ஏடி ஃபிஷிங் சேனல்லாம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிங்களா? ஆமாம், நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இது இந்த மீன் நேம் பார்த்தீங்கன்னா கீச்சான்னு சொல்லுவாங்க. இந்த கரை ஓரத்தில் நாங்கள் பிடிக்கும் போது அதிகமாக மாட்டின மீன் இது. தெரியுதுங்களா கிழங்கா மீன் நல்லா துளிக்கிட்டு வருது பாருங்கள். இது யார் துண்டி தெரியுதுங்களா? 33 முள் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம அண்ணன் துண்டி தாங்க. எவ்வளோ குப்பை வருது பாருங்கள், ஒரு கிழங்கா மீன் வருது, மிச்சம் எல்லாமே குப்பை தாங்க வருது. ஏரியில் மீன் பிடிக்க போனாலும் குப்பை தான் இருக்குது, கடலில் மீன் பிடிக்க போகும்போது குப்பை தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கடலில் மீன் இருக்காது, ஏரியிலையும் மீன் இருக்காது, வெறும் குப்பையை தான் வாரி எடுத்து தூர்வார செய்யணும் நம்மளுக்கு. தெரியுதுங்களா நம்ம பிரதருக்கு கால் அடிப்பட்டு சொன்னால் பார்த்தீங்களா, அவர் காலில் அடிபட்டுருந்தால் கூட சரி அவர் எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்களா. அவருக்கோசமாக ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று மட்டும் பண்ணுறாங்க மக்களே. நம்ம பிரதருக்கு பார்த்திங்கன்னா மேலே வந்து இழுக்க முடியல, ஏன்னா ஒரு பக்கம் காலில் அடிபட்டுருக்கு. வரது பார்த்திங்கன்னா குப்பையாக இருக்கனால ரொம்ப வெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. குப்பையோடு சேர்ந்த மீனை மாடிட்டு வந்திருக்கு. அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவி பிரதருக்கு ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லிட்டு அடியில் வந்து ஈயம் ஒன்று இருப்பான் வெயிட்டாக. ஈயம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குப்பையில் மாட்டிட்டு வர முடியாமல் கஷ்டப்பட்டுருந்துச்சு. நம்மளால் முடிஞ்ச உதவியை பிரதருக்கு செஞ்சிட்டோம், அதில் ஒரு சந்தோஷங்க. தெரியுதுங்களா ஃபுல்லாக கோணியில் வீணியில் எல்லாத்துலேயும் மாடிட்டு ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு அன்றைக்கி டேவே வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி ஃபிஷிங் போனால் எல்லா கஷ்டமும் போயிடும். அதே போல் தான் அன்றைக்கி டேயில் கஷ்டம் இருக்கும்போது ஃபிஷிங் போனேன், எல்லாமே வந்துட்டு நான் மாட்டினேன், நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த போல் நிறைய பிரதர் இருப்பாங்க, சண்டே சண்டே ரெகுலராக போகிறது. சொன்னால் பார்த்திங்கன்னா நம்ம பிரதரு இங்கே வீடியோ இது பண்ணிகிட்ருக்குள்ள நம்ம பிரதர் மேலே ஏற்றிட்டாரு. அதுக்கப்புறம் குரல் கொடுத்தாரு, மிஸ் விட்டால் வந்து வாயிலேருந்து கட்டிடும்பா முல்லை, அப்புறம் ஓடிடும், நம்ம போடுறது வேஸ்ட் ஆகிடும். வேறு நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா நண்டுக்கு பார்த்தீங்கன்னா நண்டை கூட கோத்து போடுறாங்க, அதுலேயும் கிடைக்குது. அப்புறம் வந்து இலி பூச்சின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க,
அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா சைஸான கிழங்காக கிடைக்குது. இவங்க பிடிக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து மெரினா பீச்சு, அங்கே இல்லாதனால சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா இதே ப்ராப்ளமாக. ஓடிச்சா விட்டார் நான் அவர்கிட்ட வந்து கிட்ட வந்து அவுந்துச்சு. இதுவும் போயிச்சா வாய்க்கு அப்ப மெழுக்கா வச்சிருக்காங்க போது. ஆனா அது ரொம்ப அநியாயம், அது அவ்வளவு கிட்ட வந்துட்டு அவுந்துட்டு ஓடிச்சு. பூசிங்க மாட்டிச்சு இது ஓடுற போது அவன் 33 முள்ளு போறாங்களாண்ணா, 33 அதே கம்மியா, எவ்வளவுதான் போடுவீங்க?
அண்ணா அவ்வளோண்டு குட்டியாக இருக்கு, பள்ளி குட்டி மாரி இருக்குது. ஆ கைண்டிச்சுண்ணா கைண்டிச்சுண்ணா கைண்ணா கைண்ணா இதெல்லாம் பிடிக்கலாம் மீன். என்ன இதெல்லாம் பிடிச்ச ரிசல்ட் வந்து வேற எங்கேயும் குடிச்சிக்கலாம். அண்ணா பூச்சா போட்டுறீங்களா? பா கொடிக்கேரியில் காய போட்ட மாரி இருக்குது, அவ்வளோ குப்பை. கரெக்டாக ஒரு ஒரு முள்ளுக்கு ஒரு ஒரு குப்பை, எல்லாம் குப்பை தான் ப்ரோ.
கடி விருது நல்லா தெரியுதாண்ணா? கடி விருது நல்லா தெரியுதா? என்னண்ணா அது? ரெண்டு மூணு மாட்டு வந்தது. அப்படியே பூச்சி அப்படியே தான் இருக்கு. போட்டோன்னே ஸ்ட்ரைக் ஆகுது, ஆனால் அவனை பொடிச்சு பொடிச்சா மாட்டுது. தண்ணி வத்தம் போயிச்சா மீன் போயிடுமா? மக்களே, நம்ம சேனல் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அதே சப்போர்ட் நீங்கள் வந்து எனக்கு தேவைப்படும். அவ்வளோதான், இதோட லாஸ்ட்டாக அண்ணன் போடுறாரு. போட்டு முடிச்சு வீட்டுக்கு கிளம்புறாரு. ஆனால் மொபைலில் வர சார்ஜர் இல்லை, டைம் வர ஆகிடுச்சு, மணி ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு.
கிளம்புற லாஸ்ட்டாக வந்து அண்ணன் மீன் பிடிச்சிருப்பாரு பாருங்கள். கிளங்கா மீன் தெரியுங்களா, ஒரு அஞ்சு முழு நாலு முழு இருக்குது, அதுக்கு ஒரு கிளங்கா, ஒரு ஸ்டைக்குக்கும் ஒரு ஒரு கிளங்கானா. அப்போ நீங்களே வச்சு பாருங்கள், ஒரு ஸ்டைக்கில் அஞ்சு முள், அந்த போல் நல்லா இந்த போல் சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே.